ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு விளாட்ட கூகுள் எஃப் அண்ட் வெல்கம் டு ஜிஜி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவது வீடியோவே எடுக்கிறேன். ஸோ போன வீடியோ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் அப்படின்றது பண்ணவே மாட்டீங்க, ஸோ லைக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேம் ஹெல்ப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது, ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. ஸோ அதான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா, இதில் வந்து இந்த கேம் ஹெல்ப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஒரு ஒன்ஸ் உனக்கு மட்டும் எப்படி ப்ரோ ரைட் சைடில் மட்டும் அந்த ஃபயர் பட்டன் வருது, எங்களுக்குலாம் வரமாட்டேங்குது ப்ரோ, நான் லெஃப்ட் சைடில் தான் ப்ரோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஃபயர் பட்டன் அப்படின்றத நீங்கள் வந்து லேட்டாக சீரியஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்காக கொஞ்சமாச்சும் சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து எல்லாத்துலேயும் தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா நடுவில் நடுவில் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓஜி, அதாவது ஃபீனிக்ஸ் ஆர்ஓஜி V5 அப்படின்ற ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி வந்து கேம் ஹெல்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 அப்படின்றத யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர் ஓப்பன், சாரி, கேம் ஹெல்ப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து என்ன கேம் ஹெல்ப்பர் அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜருக்குள்ளே போய்க்கலாம். மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 அப்படின்ற கேம் ஹெல்ப்பர் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு சரி அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, ஓப்பன் கொடுக்குறேன், ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்கல, வேறு கண்ணு சொக்குது. ஸோ லைக் மட்டும் கொடுத்துருங்கடா சாமிங்களா. சரி ஓகே, நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வச்சாலும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ நான் வச்ச மாதிரியும் வச்சுக்கோங்க, நீங்கள் வச்ச மாதிரியும் வச்சுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து நிறைய கீஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் என்னுடைய கீ வந்து பாருங்கள், ஒரு 4-5 தான் இருக்குமே, ஓகேவா. ஸோ நான் ஒரு 3 பட்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாத்தையுமே விளாட்றேன். மவுஸு ஒரு 3 பட்டன், அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரில, ஆனால் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது என்னன்னு தெரில, ஓகேவா. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், அது எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படியே சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன், அது அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கேம் ஹெல்ப்பர் என்ன இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக தான் டவுன்லோட் பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் கொடுக்குறத யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் கொடுக்குறத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுசு புதுசாக வரும், அதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கும். அதேமாரி அப்டேட் ஆகாமல் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாச்சு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதில் இருக்கும், அதில் வந்து பாதி நெட்டு போயிட்டுருக்கோம், அதனால் அது வந்து கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கும், ஓகேவா. ஸோ எல்லாமே கேம் ஹெல்ப்பர் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு கொஞ்சம் நெட் இருந்துச்சுன்னா போதும், அது வந்து ஆக்சஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், ஒன்று முடிஞ்சு. ஸோ நான் சொல்கிறேன், நான் என்னுடைய கேம் ஹெல்ப்பர் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நான் கீழே கொடுத்துருக்க பிறகு அந்த கேம் ஹெல்ப்பரை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் இருக்காது, அதாவது அந்த நம்ம ஏற்கனவே நம்ம செட் பண்ணிலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கீழாம் இதில் இருக்கவே இருக்காது. ஏன்னா இது வந்து அந்த ஒரு சில நெட்டு வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த கம்பெனிக்காரன் வந்து அந்தமாதிரி பண்ணி விட்டுக்கிறான், ஓகேவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்னொன்று என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி வந்து கீழாக செட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கீழாக வந்து போயிட்டு போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க. நான் சொல்கிற மாதிரி வந்து கரெக்டாக பண்ணிங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மாறி எதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே வரல அப்படின்னா நீங்கள் பிடிச்சி பிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கேட்கிட்டு இருக்கக்கூடாது, நான் ப்ரோ நீ வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ராக் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், கீழே தான் அடிச்சிட்ருப்பான், ஓகேவா. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் நம்ம மேலே அந்த ஹெட்டுக்கு மேலே போகவே போகிறது கீழே தான் அடிச்சுட்டு இருப்போம், ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரைட் சைடு ப்ராப்ளம், இந்த சைடு ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை மட்டும் தான் சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த தேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ சரி, அதை விட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய பேர் நிறைய கீ வச்சுருப்பீங்க, ஆனால் நான் வந்து இவ்வளோ கீ தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களே வந்து பாருங்கள், ஓடுறதுக்கு ஒரு பட்டனு தான், ஓகே, அது ஒன்றே ஒன்று. அதுக்கப்புறம் மேலே வந்து 1, 3, 2, 6 அவ்வளோதான் வச்சுருக்கேன். இது வந்து அந்த என்னது எமோட் போட்டதுக்காண்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அலாக் கூட நானே தான் ஆன் பண்ணிக்கோங்க கையாலே, அவ்வளோதான், வேறு எதுவுமே வச்சிடல, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இது. அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து உனக்கு மட்டும் எப்படி ரைட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க.
அது வந்து எப்படி சொல்கிறது ஒன்றும் புரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் வந்து ஹாட் ரெட் ஹாட் வந்து ஜீரோ வச்சுக்கிங்க, ஓகேவா? ஜீரோ வச்சுட்டு ஸோ கண்ட்ரோல்ஸில் போய்க்கிங்க. கண்ட்ரோல்ஸில் போயிட்டு இந்த இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் தொடவே கூடாது. இது நீங்கள் தொட்டு ஒருவேளை சிறுசாகிட்டு அதுக்கப்புறம் பெருசாகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும், ஓகேவா? என்னது, ஐயோ மறந்து போச்சேன். ஆ ஓகே, அதை அதை மட்டும் சரியாக பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? அதாவது கேம் ஹெல்ப்பரை வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து ட்ராக் பண்ணுற அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ராக் பண்ணுறது வந்து தேவையில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் ஹெல்ப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேம் ஹெல்ப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக சுட்டுட்டு, அதான் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரோசிட்டி வந்து போயிட்டு போயிட்டு ட்ரெட்ருன்னு ஆடிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஓகேவா? இது ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற இடம் தான் வந்து முக்கியம், ஓகேவா? எந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு தான் முக்கியம். ஸோ இதில் வந்து போயிட்டு நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணோன்னா ஓகே, இப்போ இது வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி எந்த இடத்துல அடிக்கணும், அதாவது எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணோம், அந்த மவுஸை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். எந்த இடத்துல கிளிக் பண்ணால் எந்த இடத்துல இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நடுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா? இந்த நடுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே தான் வந்து அடிக்கும், உங்களுக்கு வந்து மேலே போகாது, க்ளோவாலும் வந்து விழாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல கீழே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சரி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கூட அழிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ ஏன்னா நான் வந்து இப்போ சும்மா சாதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்டினா தான் அது வந்து நிறைய பேர் புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ அதான் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து லேகு, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோனிங் சோயஸோட பிளேஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்காதீங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஐயோ பேர் வர முடியுது, ரைட் சைடில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். நடுவில் கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா நடுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் இதே பார்த்திங்களா, இப்போ பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும். நம்ம வந்து எங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து கிளிக் பண்ணோம், ஓகேவா? அந்த மவுஸ் அந்த அச்சு நம்ம அந்த இது அடிக்கிற இதே மாதிரி பார்த்திங்களா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்த வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஏன்னா அடிக்கடி நம்மளுக்கு வந்து மறந்துடுவோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணிடுவோம். அதனால் அந்த சுடுற பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த இது பண்ணி வச்சுருங்க, ஓகே? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஆகும், இல்லை அப்படின்னா கீழே தான் இருக்கும். ஸோ சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் விஷயம் வந்தால் நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்கே, ஸோ கடுப்பு மயிராது, ஓகே? ஸோ இந்த இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், நான் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு சொன்னல, ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து காட்டுறேன், இது இங்கே பாருங்கள். ஐயோ தெரியுதா, இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க நினைக்கிறேன். சரி ஓகே, யூ கட் அப்படின்ற இதில் பார்த்திங்கன்னா நாட் ஃபவுண்டு இருங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே, பாய், சீ யூ டாட்டா.